இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 9. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்ரிடே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ்ன்னுட்டு. ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 155 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா கேண்டலினுடைய கலரை மாற்றிட்டு நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எதிர்பார்த்தா எங்கே எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ்னா எங்கே வச்சுக்கலாம் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அதுவே இந்த சார்ட்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் அந்த கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுடைய வேலை அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு 155 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்கு அப்படின்றதுனால கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 38,593.30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டோட வந்திருக்கு. என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் வரும், அதான் என்ட்ரி பாயிண்ட். டார்கெட் அதே மாதிரி எங்கே வச்சுக்கலான் இருக்குது, மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். ஃபஸ்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா ஒரு 38,689.80 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது 38,690 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 97 பாயிண்ட் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் எவ்ரிடே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும், அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த பை கால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் இல்லை, மூவ்மெண்ட் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஆஃப்டர் பட்ஜெட்லேருந்தே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஸ்லோ மூவிங்கில் எப்படி போகுதுன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி யூரோப்பியன் மார்க்கெட் மொமெண்டம், ஃபாரின் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அவங்களாம் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஸோ அதிலெல்லாம் ஒரு மொமெண்டம் இருக்கும், கொஞ்சம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் குயிக்காகவே டார்கெட் அச்சீவ் பண்ணும், இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு வந்திருக்க பை கால் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸை போய் ரீச் ஆகுதா அப்படின்றத டைரெக்டாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம கிடச்ச பை கால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ரைஸ் ஆச்சு, ஏறிட்டே வந்துச்சு. ஒவ்வொரு கேண்டிலும் பாருங்கள் ப்ரீவியஸ் கேண்டில்லாம் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. நமக்கு ஒரு 2 o'clock இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டமே வந்து பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஆல்ரெடி மார்க்கெட் ஒன் டைம் ரைஸ் ஆனது ரிவர்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 2:10 அப்புறம் இப்போ கண்டினியூஸாக ரைஸ் ஆனதில் இப்போ 2:20 தான் பாருங்கள் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை ரீச் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து கரெக்டாக ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. 38,690 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிருக்கு. இந்த கேண்டிலுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா 38,690 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இதுதான் நமக்கு இன்றைக்கி பைக்காலினுடைய மொமெண்டம் வந்து இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி 38,000 கால் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து பை கால் வந்தனால ஒரு கால் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 570 பை கால் வந்திருக்கு, வந்தது பார்த்தீங்கன்னா 650 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் ஒரு 70 பாயிண்ட் கிட்டக்க நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் தான் இது. ஆக்சுவலி இந்த மணி ஆப்ஷன்லேயே 70 பாயிண்ட் தான் வந்திருக்கு. அப்போ அடுத்த மணிலாம் இன்னும் 20-30 பாயிண்ட் வந்து கம்மியாக தான் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு டேரக்ட் ஆப்ஷன்லேயும் மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு. இந்த சார்ட் இந்த ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நாளைக்கு வந்து எக்ஸ்பெரி ஆக போகிற வீக்லி ஆப்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணலான்றக்கான இந்த ஆப்ஷன் சார்ட்டையும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.